काञ्चीपुरीयस्य हि जन्मभूमिः विहारभूर्वेङ्कटभूतरेन्द्रः वासस्थली रङ्गपुरी तमेड्यं श्रीवेङ्कटेशं गुरुमाश्रयामः महिताभ्यां महत्सङ्गैः पुनानाभ्यामिमं जनं श्रीमत्यां कृष्णतातार्यपतत्राभ्यां नमो नमः। நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலே பல ஆச்சாரியர்கள் நம்முடைய சம்பிரதாயத்தை ரட்சணம் செய்து கொண்டு வந்தார்கள். அந்த ஆச்சாரிய குரு பரம்பரையில் மிகவும் சுப்பிரசித்தியானவர் லட்சுமிகுமார தாததேசிகன் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியன். இவருடைய வைபவத்தை அடியனுடைய சக்திக்கும் புத்திக்கும் அனுகுணமாக ஒரு வார்த்தை விண்ணப்பம் செய்கிறேன். இந்த லட்சுமிகுமார தாததேசிகன் என்று சொல்லக்கூடிய மகான் ஸ்ரீமன்நாதமணிகளுடைய திருவம்சத்தில் அவருடைய ஆறாவது சந்ததியில் அவதரித்தவர் பெரிய திருமலை நம்பிகள் ஸ்ரீ பாஷ்யாரருடைய ஆச்சாரியன், அந்த சுவாமியினுடைய திருமல் நம்பிகளுடைய திருக்குமாரன் திருக்குறுகை பிரான் பிள்ளான். இவர் ஸ்ரீ பாஷ்யகாரருடைய சிஷ்யரும் ஞானபுத்திரனுமாக சுவாமி எம்பெருமானாருடைய திருவடி நிழலாக எழுந்தருளியிருந்த சுப்பிரசித்தரான ஆச்சாரியன். இந்த பிள்ளானுடைய ஐந்தாவது சந்ததியில் திருமலை சீனிவாசாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய மகான் அவதரித்தார். அந்த சுவாமி சுவாமி தேசிகனுடைய மாதுளரான வாதிகம் சாம் விவாகரருடைய தௌஹித்திரனும் சுவாமி தேசிகனுடைய சிஷ்யனும் ஆவர். அந்த திருமல சீனிவாசாச்சார் சுவாமியிடமிருந்து பதினோராவது சந்ததியில் கந்தனூர் ஸ்ரீனிவாச தாத்தாச்சாரியர் என்கிற மகான், அவருடைய மூன்று திருக்குமாரர்களில் மத்தியஸ்தரான பஞ்சமத பஞ்சனம் தாத்ததேசிகன் என்று ஜகதாச்சாரியன் எழுந்தருளியிருந்தார். இவருடைய திருத்தம்பியும் திருமாலிரஞ்சோலை ஐயங்கார் என்று மிகவும் பிரசித்தமான சுந்தர தாத்ததேசிகனுடைய ஔரசபுத்திரனும் பஞ்சமத பஞ்சன தாத்ததேசிகனுடைய ஸ்வீகிருத புத்திரனுமான ஸ்ரீ லட்சுமிகுமார தாத்ததேசிகன் இந்த சுவாமி. இந்த சுவாமி பிரஜோத்பத்தி வருஷம் கார்த்திகை மாசம் அனுஷ நட்சத்திரத்தில் திருவவதாரம் செய்தார். சாலிவாகன சகாப்தம் 1494 கலி, கிபி 1572 வருஷத்தில் திருவவதாரம் செய்தருளினார். சேனை முதன்மையாருடைய விஸ்வக்சேனருடைய அம்சமாக இந்த சுவாமி அவதரித்தார். சுவாமி அவதரித்தவுடன் திருமேனியில் நோவு சாத்திக்கொண்டு பாலாரிஷ்டம் என்று சொல்லக்கூடிய உடல் அசையாமலும் பார்வை இல்லாமலும் அந்த குழந்தை அழுகையும் இல்லாமலும் இருந்ததை அவருடைய திருத்தகப்பனார் பார்த்து அந்த குழந்தையை சார்கவாணியினுடைய சன்னதி வாரத்தில் கோமலவள்ளி தாயாரின் திருவடி வாரத்தில் சமர்ப்பித்து பிரார்த்தித்தவுடன் அந்த குழந்தை தாயாரினுடைய மடியிற்கு சென்றதாம். தாயார் அக்குழந்தையை எடுத்து மடியில் வைத்து ஸ்தன்யபானம் பிரசாதித்தார். தக்ஷணத்திலே அந்த குழந்தைக்கு சகல வியாதிகளும் நிவர்த்தமாகி அந்த குழந்தை விசேஷ தேஜஸுடன் லட்சுமிகுமாரனாக சன்னதியிலிருந்து வெளியே எழுந்துள்ளார். அந்த குழந்தை தேஜஸ்
அதிகமாக உள்ளதை மகான்கள் சேவித்து இப்பேற்பட்ட இந்த தேஜஸ்வி அவதார புருஷனாகத்தான் இருக்க வேண்டும் என்று உத்கோஷித்தார்கள். அது முதல் இந்த சுவாமி லட்சுமிகுமாரன் என்று பிரசித்தமாக எழுந்தருளியிருந்தார். இவருடைய ஐந்தாவது திருநட்சத்திரத்தில் பஞ்சமத பஞ்சனம் தாத்ததேசிகன் லட்சுமிகுமார தாத்ததேசிகனை ஸ்வீகாரம் செய்து லட்சுமிகுமாரனுக்கு அக்ஷராபியாசம், உபநயனம், அத்தியனம், ஷட் அங்கங்களுடன் வேதாத்தியனம் இத்தியாதிகளையெல்லாம் போதித்து சகல சாஸ்திரத்துடன் சம்பிரதாய கிரந்தங்களையும் ஸ்ரீபாஷ்யாதிகளையும் காலக்ஷேப முகமாக பிரசாதித்தார் பஞ்சமத வஞ்சனம் சுவாமி. லட்சுமிகுமாரருடைய மேதாவிலாசத்தை பார்த்து பல மகான்கள் தேசிக சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்கவே இச்சுவாமி அவதரித்தார் என்று இந்த சுவாமியினுடைய பெருமையை பல இடங்களில் பல ஸ்லோகங்களாக வெளியிட்டார்கள். இந்த சுவாமி அத்தியனாதிகளெல்லாம் முடித்து சகாலத்திலே வேலாபுரத்தில் அவதரித்த உபனிஷத் பாஷ்யகாரரின் திருக்குமாரத்தி கமலா அம்மங்காரை திருக்கல்யாணம் செய்து கொண்டார். நித்தியம் பிரதி தினமும் பேரருளாளனுக்கு கைங்கரியம் செய்வதையே தம்முடைய லட்சணமாக கொண்டு சுவாமி எழுந்தருளியிருந்தார். அச்சமயத்திலே சுவாமிக்கு திவ்யதேச யாத்திரை செய்ய வேண்டும் என்று திருவள்ளம் பற்றி பல திவ்யதேசங்கள் சென்று பல எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள் செய்தார். அச்சமயத்திலே காஞ்சிபுரத்துக்கு அருகிலுள்ள மதுராந்தகம் என்னும் க்ஷேத்திரத்தில் துவயம் விளைந்த திருப்பதியான மதுராந்தகத்திலே சக்கரவர்த்தி திருமகனை மங்களாசாசனம் செய்யும் சமயத்தில் சிறிய திருவடியாரான ஹனுமான் சுவாமிக்கு பிரத்யட்சமாகி ராம மந்திரத்தை ஸ்ரீராமனுடைய மந்திரத்தை உபதேசம் செய்தருளினார். சுவாமி தேசிகனுக்கு பெரிய திருவடியாரான கருத்மான் ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசித்தார் போல் தேசிகனுடைய சுவாமி லட்சுமிகுமாரருக்கும் அதேபோல் சிறிய திருவடி முகமாக ஸ்ரீராமனுடைய மந்திரத்தை உபதேசமாயிற்று. உபதேசத்திற்கு பிறகு சுவாமி சக்கரவர்த்தி திருமகனை அர்ச்சாரூபமாக ஆராதித்து பல திவ்விதேசங்கள் யாத்திரை செய்து மறுபடியும் காஞ்சிபுரத்திற்கு எழுந்தருளி சத்யவத க்ஷேத்திரத்திலே மரதனுக்கு பல காலம் கைங்கரியம் செய்து கொண்டு கிரக ஆராதன மூர்த்தியான சக்கரவர்த்தி திருமகனையும் ஆராதித்து கொண்டு பல சிஷ்யர்களுக்கு சம்பிரதாய கிரந்தங்களையும் சாஸ்திர கிரந்தங்களையும் பிரவசனம் செய்து கொண்டு எழுந்தருளியிருந்தார். சுவாமியினுடைய மேதாவிலாசத்தை பார்த்து பல ராஜாக்கள் சுவாமியை ஆசிரித்து சுவாமியினுடைய திருவடியை பற்றி தன்னுடைய அரசவைக்கு ராஜகுருவாக எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அதேபோன்று சுவாமியும் இந்த க்ஷேத்திரத்திலே எழுந்தருளியிருந்து அந்த ராஜாவுக்கு உண்டான அனுகிரகங்களையெல்லாம் செய்து கொண்டு வந்தார். அதன் பிறகு திருமங்கையாழ்வார் எப்படி எம்பெருமானுக்கு பல திவ்யதேசங்கள் கைங்கரியம் செய்தாரோ அதேபோன்று இந்த சுவாமியும் பல திவ்யதேச கைங்கரியத்தில் தன்னை ஈடுபடுத்தி தன் சிஷ்யர்களையும் ஈடுபடுத்தி வைத்தார். நம்முடைய தேவப்பெருமான் சன்னதியில் பெருமாள் உற்சவ காலத்திலே திவ்ய தம்பதியாக எழுந்திருடும்பொழுது அழகிய ஒரு நூற்றுக்கால் மண்டபத்தை நிர்மாணம் செய்திருந்தார் அனந்தசரஸ் கரையிலே. நமஸ்கிருத்திய கஜாத்ரீஷம் பிரேரிதஸ்தேன தத்பலாத்
மண்டபே சதபாதாக்கியே தாத்ததேசிக நிர்மிதே என்று சுவாமியினுடைய கைங்கரியத்தை பார்த்து ராஜா கல்வெட்டாக பொறித்து வைத்த ஸ்லோகம் இது. இப்படி நூத்துக்கால் மண்டபத்தை நிர்மாணம் செய்து பேரருளானனையும் பெருந்தேவி தாயாரையும் நவராத்திரி போன்ற உற்சவ காலங்களிலே அங்கே எழுந்தொழச் செய்து உற்சவாதிகளை நடத்தி வைத்து வந்தார். அதன் பிறகு தேவப்பெருமானுக்கு பல திருவாபரணங்கள் வாகனங்களை சமர்ப்பித்தார். வாகான் ரூபியை சுவர்ணை கஜஹய பணினோ வைனதேயாஞ்சனேயோ சௌரம் சாந்திரஞ்ச பிம்பம் மணிமய சிபிகாம் டோளிகே அம்சசிம்மௌ பீட்டம் வல்ய பிரணாரகம் மணிமய கஜிதம் வாரவாணம் கிரீட்டம் பூஷாஹ கல்யாண கோட்டீம் கணதர கலிகாஹ புஷ்பகம் புண்ணியகோட்டி. எம்பெருமானுடைய வைசாஹோத்சவத்திலே எம்பெருமான் கண்டருளும் வாகனங்களெல்லாம் ஸ்வர்ணமயமாக ஸ்வர்ணாபிஷேகம் செய்து வெள்ளியினாலும் ஸ்வர்ணத்தினாலும் யான வாகனம், குதிரை வாகனம், சேஷ வாகனம், கருட வாகனம், அனுமந்த வாகனம், சூரியப்பிரபை, சந்திரப்பிரபை, ரத்தன பல்லக்கு, ஆடும் பல்லக்கு, ஹம்சவாகனம், சிம்ம வாகனம், வரதனுடைய பலிபீட்டம், ஸ்வர்ண கவசம், ரத்ன கவசம், கிரீட்டம் போன்று பல திருவாபரணங்கள், ஹாரங்கள், அதன் பிறகு தேவாதிராஜன் எழுந்தருளி இருக்கக்கூடிய தத உத்தரவேத்யந்தா வன்னி மத்யாம் மகாத்யுதிஹி விமானம் அதுலம் திவ்யம் சமுத்தஸ்தௌ ஸ்வயம் மகத் என்று அக்னிமண்டலத்திலிருந்து பிரம்மா அஸ்வமேத யாக காலத்திலே ஸ்வயம்புவாக வந்த அந்த புண்ணியகோட்டி விமானத்தையும் கல்யாணகோட்டி விமானத்திலும் ஸ்வர்ணாபிஷேகங்கள் செய்து தாததேசிகன் வரதனுக்கு சமர்ப்பித்தார். இதே போன்று பல திவ்ய தேசங்கள் கைங்கரியம் செய்து கொண்டு வந்த காலத்திலே தென் திசையிலே திருமாலிரஞ்சோலை மலையிலே அழகருக்கு ஒரு விமானத்தை நிர்மாணம் செய்து சோமச்சந்த விமானம், அந்த விமானத்திற்கு சூரியன் தான் தன் 1000 ஒளிகளுடன் இந்த உதயமாகிறான் என்று அந்த க்ஷேத்திர மகாத்மியத்தில் சொன்னார் போல் சுவாமி சொர்ணாபிஷேகம் செய்து வைத்து சோமச்சந்தம் விமானம் ரிஷகிரி சிகரே சுந்தராட்ச விஷ்ணோஹோ தாத்தாச்சாரிய பிரக்ளுப்தம் திருத கனகமயம் தட்சிணஸ்யாம் திசாயாம். இதுபோன்று பல திவ்ய தேசங்களில் கைங்கரியங்கள் செய்து கொண்டு திருவேங்கடமலையிலே திருவேங்கடமலையான் எழுந்துள்ள இருக்கிற அந்த க்ஷேத்திரத்தில் திருவேங்கடமுடையானுடைய சிரசின் மேலே இருக்கக்கூடிய விமானம் ஆனந்த நிலைய விமானத்திற்கு ஸ்வர்ணாபிஷேகம் செய்து வைத்தார். ஆனந்த நிலையம் விஷ்ணோர் விமானம் ரிஷபூதரே யோக்யசிஞ்சத் சுவர்ணேன தஸ்மை மான்யாய மங்களம். சுவாமியினுடைய த்விதீய குமாரன் வெங்கடவரத தாத்தாச்சார் சுவாமி சுவாமியை பற்றி மங்களாசாசனம் செய்யும் காலத்தில் ஆனந்த நிலைய விமானத்திற்கு ஸ்வர்ணாபிஷேகம் செய்த சரித்திரத்தை ஸ்மாரகமாக செய்திருந்த ஸ்லோகம் இது. இது போன்று பல திவ்ய தேசங்களில் பலவிதமான கைங்கேயங்களை செய்து சத்யவத க்ஷேத்திரம் எழுந்தருளி இந்த க்ஷேத்திரத்திலே ராஜாக்கள் செய்ய முடியாத காரியமான கோட்டி கன்னிகாதானம் செய்து வந்தார். கோட்டி கன்னிகைகளுக்கு விவாகம் செய்து வைத்து அனுகிரகம் செய்தருளினார். சுவாமி வேதாந்த தேசிகனின் அவதாரஸ்தலமான தூப்புள் திருத்தங்கா திவ்ய தேசத்திலே அங்கும் பல மண்டபங்களும் சுவாமிக்கு ஆபரணாதிகளையும் சமர்ப்பித்து வேதாந்த தேசிகனுக்கு பல காலம் கைங்கரியம் செய்து கொண்டு தன்னுடைய சிஷ்யர்களையும் தன்னுடைய குமாரர்களையும் தேசிகன் கைங்கரியத்திலே ஈடுபடுத்தி தேசிக கிரந்த பிரவசனத்திலும் ஈடுபடுத்தி வந்தார் இந்த சுவாமி. இந்த சுவாமியினுடைய தேசிக பக்தியை அவருடைய கிரந்தத்தின் முகமாக நாம் பார்க்கலாம். சுவாமி தேசிகன் சாதித்த நிகம பரிமளம்
என்கிற கிரந்தத்திற்கு வியாக்கியானமாக நிகம பரிமள அரும்பதம் என்கிற வியாக்கியானத்தை சாதித்துள்ளார். இதில் ஒரு முக்கியமான விசேஷம் என்னவென்றால், நம் சத்யவத க்ஷேத்திரத்திலே வரதனுடைய சன்னதிவாரத்திலே நிகம பரிமளோத்சவம் என்கிற ஒரு உற்சவத்தை ஏற்படுத்தினாராம் இந்த சுவாமி. தேவாதிராஜன் சன்னதியிலே எழுந்துள்ளியிருந்த சுவாமி தேசிகனை திருமலைக்கு எழுந்துள்ளச் செய்து, திருமலை கோலப்படியிலே சுவாமியை எழுந்துருளி, பரதனும் திருவாராதனும் கண்டருளி, அதன் பிறகு நிகம பரிமளத்தை சம்பூர்ணமாக தேவாதிராஜன் திருச்செவி சாத்தும்படி அங்கு வாசிக்கப்பட்டு, தேவாதிராஜனிடமிருந்து சுவாமி கோவில் தேசிகனுக்கு பகுமானம் பிரசாதமாகி நிகம பரிமள சாற்றுமறையும் கண்டருளி, அங்கிருந்து சுவாமி மறுபடியும் அஸ்திகிரியை பிரதட்சணமாக தன்னுடைய சன்னதிக்கு எழுந்தருளும்படி உற்சவத்தை ஏற்படுத்தினாராம். அதன் பிறகு சுவாமி தேசிகன் சாதித்த பிரபந்தமான தேசிக பிரபந்தத்திற்கு இடு வியாக்கியானமும் சாதித்தருளினார். இப்படி தேசிக பக்தியை பலவிதமாக வெளிப்படுத்தியும் தேசிக சம்பிரதாயத்தை ரட்சணம் செய்து வந்தும் பிற மதத்தினரை நிரசனம் செய்து சம்பிரதாய ரட்சணம் செய்தும் பல சிஷ்யர்களை சம்பிரதாயத்திலே ஈடுபடுத்த வைத்தும் எழுந்துள்ளியிருந்த இந்த சுவாமி தேவாதிராஜனுக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் மதுரையிலே எழுந்துள்ளிருக்கக்கூடிய எம்பெருமானான கல்லழகருக்கும் சொர்ணாபிஷேகம் செய்தது போன்று, சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு அவர் எழுதின கிரந்தத்திற்கு வியாக்கியானமாக அதற்கு ஈடு வியாக்கியானமாகவும், அதாவது தேசிக பிரபந்த ஈடு நிகம பரிமள அரும்பதம் போன்ற வியாக்கியானங்களை சமர்ப்பித்து, சுவாமியினுடைய திருவடியிலே சமர்ப்பித்து சொர்ணாபிஷேகத்துக்கு துல்லியமான வியாக்கியானங்களையும் சமர்ப்பித்தும் தன்னுடைய குமாரரான திருமலை தாதாச்சாரியரை கொண்டு தேசிக பிரபந்தத்திற்கு எளிமையான மிகவும் சாமானியர்கள் புரியும்படியான ரீதியிலே ஒரு வியாக்கியானங்களையும் அருளச் செய்தும் தேசிக சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் செய்து சம்பிரதாய ரட்சணம் செய்து கொண்டிருந்தார். தேசிக சம்பிரதாய ரட்சகரான இந்த சுவாமி தன்னுடைய விருதத்திலே வேதாந்த தேசிக சம்பிரதாய துறந்தரர் என்னும்படியான விருதங்களை அன்றிருந்த சம்பிரதாய ஆச்சாரியர்கள் சுவாமிக்கு சமர்ப்பித்தார்கள். இது மேற்கொண்டு சுவாமி பல காலம் எழுந்தருளி எம்பெருமானுடைய கைங்கரியங்களையும் சிஷ்யர்களை ரட்சணம் செய்தும் சம்பிரதாய ரட்சணம் செய்து கொண்டு எழுந்தருளிய காலத்தில் தேவாதிராஜனுக்கு பலவிதமான திரவியங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று திருவள்ளம் பற்றி பல ராஜாக்களும் ஆஹ்வானம் செய்தபடியால் ராஜசபைக்கு எழுந்தருளி பல இடங்களிலிருந்து தேவாதிராஜனுக்கு திரவியங்கள் கொண்டு வரும் காலத்தே சுவாமியினுடைய பரிஜன பரிசாரகர்களான பல சிஷ்யர்கள் புடைசூழ திரள் திரளாக மக்களுடன் உடன் வர ராஜா திக்விஜயம் செய்வது போன்று லட்சுமிகுமார தாதேசியனுடைய திக்விஜய யாத்திரையில் திரும்புகாலில் பரிஜனங்கள் சிரமத்துடன் இருப்பதை பார்த்து, சுவாமி காஞ்சிபுரத்திற்கு அருகாமையில் நாம் வந்துவிட்டோம், ஆகையால் கைங்கரியபரர்கள் சற்று நேரம் ஓய்வெடுத்து மறுபடியும் தன்னுடைய யாத்திரையை மேற்கொள்ளலாம் என்று விண்ணப்பிக்க, சிஷ்யர்களும் சிரமேற்கொண்டு அதை தியானித்து அந்த காஞ்சிபுரத்துக்கு மிக அருகாமையில் ஒரு கிராமத்தில் சயனித்துக் கொண்டிருக்க, தாத்த தேசிகன் எடுத்து வந்த பல ரத்னங்கள் திரவியங்கள் வரதனுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய பொருள்கள் அனைத்தையும்
ஆசுர பிரகிருதிகளான துஷ்டர்கள் சோரகர்கள் அதை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அங்கு வந்து அதை பார்த்து அந்த திரவியங்களை அவர்கள் தூங்கியிருக்கும் சமயத்திலே அந்த திரவியங்களை அபகரிக்க நினைத்து அதையும் எடுத்துக்கொண்டு செல்லும் சமயத்தில் ஒரு அசாதாரணமான வானர படைகள் அந்த திருடர் கூட்டத்தை மறித்து அந்த இடத்திலே அவர்களுடன் யுத்தம் செய்து அந்த திருடர்களை பலவிதமான காயங்கள் ஏற்படுத்தி அந்த வஸ்துக்களை அந்த இடத்திலே போட்டுவிட்டு செல்லும்படியாக செய்ததால் இந்த விஷயம் அனைத்தையும் சுவாமி காததேசிகன் தன்னுடைய சொப்பனத்திலே பார்த்து அதிலிருந்து விழித்த சமயத்தில் அந்த திரவியங்கள் அதே போன்று அங்கங்கு சிதறி கடந்துதான். உடனே ராமனுடைய அனுகிரகத்தால் அந்த இடத்தில் சரிய திருவடிதான் வந்து நம்மை காப்பாற்றினார் என்று சுவாமி ஸ்மரித்து ஆனந்தித்து இந்த திரவியம் வரதனுக்காக சேர வேண்டியது என்பதை சிறிய திருவடியும் நமக்கு உபகாரமுகமாக அனுகிரகித்தார் என்று அதை ஸ்மாரக ரூபமாக அந்த இடத்திலே ஒரு அனுமனுக்கு ஒரு பெரிய கோயிலையும் கட்டி அந்த இடத்தில் சக்கரவர்த்தி திருமகனையும் சீதா பிராட்டி லக்ஷ்மணனுடன் ஹனுமத் சமேதராக அங்கு பிரதிஷ்டை செய்து மூலவர் சிறிய திருவடியை அங்கு எழுந்தருளச் செய்து அதற்கு அருகாமையில் ஒரு பெரிய குளத்தையும் நிர்மாணம் செய்து தேவப்பெருமாள் கண்டருளும் பிரம்மாராதன உற்சவ சமயத்தில் வரதன் இங்கு எழுந்தருளி தன்னுடைய சிரம பரிகாரத்தை சைத்யோபசாரத்தையும் ஸ்வீகரித்து அனுமனுக்கு அனுகிரகம் செய்து எழுந்தருளும்படியான அந்த சமுத்திரம் போன்று அந்த குளத்தை நிர்மாணித்து அதன் அருகாமையில் நடவாப்பி என்று சொல்லக்கூடிய ஒரு கூபத்தையும் நிர்மாணித்தார். அதற்குள்ளாக வரதன் எழுந்தருளும்படி உற்சவங்களையும் ஏற்படுத்தினார். இப்படி பல காலம் பல திவ்ய தேசங்கள் கைங்கரியத்திலே தன்னுடைய காலத்தை செலவழித்தும் சம்பிரதாயத்திலே தன்னுடைய சிஷ்யர்களை ஊற்றுவித்தும் இந்த சுவாமி எழுந்தருளியிருந்து கோட்டி கன்னிகாதானம் செய்து வைத்து பல சம்பிரதாய கிரந்தங்களையும் நிர்மாணம் செய்தார். இவருடைய கிரந்தங்கள் தேசிக பிரபந்த ஈடு, நிகம பரிமள அரும்பதம், லக்ஷ்மி நியுதம், பஞ்சகிரந்தி நிபர்ஹணம், சப்தகிரந்தி நிபர்ஹணம், சாத்விக பிரம்ம வித்யா விலாசம், பாண்டுரங்க மகாத்மியம், அனுமத் விம்சதி, இது போன்ற கிரந்தங்கள் அருளி செய்தருளினார். இதில் ஹனுமந்த் விம்சதி ஐயங்கார் குலத்திலே எழுந்துள்ள இருக்கிற ஹனுமனை பற்றிய 20 ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்கள் தேவாதிராதன் சன்னதியிலும் ஐயங்கார் குல பிராகாரத்திலும் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுவாமியின் புகழ் எங்கும் பரவியது. சுவாமி பேரவா தீர பேரருளாளனை சேவித்து சந்துஷ்டராக காலக்ஷேபாதிகளும் சாதித்து பரமாச்சாரியராக விளங்கினார். எல்லா ராஜாக்களும் வந்து சுவாமியை சேவித்து தங்கள் குருவாக ஏற்று ராஜகுரு என்று கொண்டாடி தங்களைப் போல் பரிவாரங்களையும் அதிகமாக கொடுத்து ராஜோபசாரத்துடன் எழுந்தருளியிருக்க பிரார்த்தித்தனர். விஜயநகர மன்னனும் சுவாமியினுடைய திருவுள்ளப்படி பல திவ்ய தேசங்களில் கைங்கரியம் செய்து தன்னை கிருதார்த்தராக ஆக்கிக் கொண்டான். சுவாமி லட்சுமிகுமார தாததேசிகன் பிரதி தினமும் பகவத் பக்தர்களுக்கு நித்திய ததியாராதனம் பண்ணிக்கொண்டும் ரஜதம் சுவர்ணம் இவைகளை தானம் செய்தும் எழுந்தருளியிருந்தார். இந்த சுவாமியினுடைய வைபவத்தை லக்ஷ்மிகுமாரோதயம் என்றும் மகாகாவியத்தில் விஸ்தாரமாக நாம் கிருதார்த்தராகும்படி அதில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. தஸ்மை தர்மஸ்வரூபாய நிர்மலோதார கீர்த்தையே
லட்சுமிகுமாரதாதாரிய தேசிகாய நமோ நமஹ.